வணக்கம். மையம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்தியாவில் இளைஞர்களோட சக்தி ரொம்பவே அவசியமாக இருக்குது. அதனோட முன்னேற்றத்துக்கு, அதனோட வளர்ச்சிக்கு, ஒரு முன்னேறின நாடாக இந்தியா மாறணும் அப்படின்னா இளைஞர்களுடைய பார்ட்டிசிபேஷன், அதாவது அவங்களுடைய வேலை வாய்ப்பு மூலமா இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு உதவுறது அப்படின்றது ரொம்ப தேவையா இருக்கு. ஆனா இந்தியாவில் இருக்கிற இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது, அதை பத்தி தான் நாம இந்த மையம் நிகழ்ச்சியில பேச போறோம். அதாவது நிறைய பேர் இப்ப படிக்கிறதுக்கு நிறைய துறைகளை, வித்தியாசமான துறைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க, நிறைய சம்பளம் கொடுக்குற வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம படிக்கிற படிப்புக்கான வேலை கிடைக்குதா அப்படின்னா நிறைய பேர் இல்லை அப்படின்றாங்க. வெளியூர்களுக்கெல்லாம் போய் வேலை தேடி போற இளைஞர்களும் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன ஆகுறாங்க? இவ்வளவு வருஷமா வேலை கொடுத்துட்டு இருந்த அரசாங்க நிறுவனங்கள் என்னாச்சு? அரசாங்க வேலை வாய்ப்பு துறை இப்ப என்ன மாதிரியான வேலையை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது, அதை பத்தியெல்லாம் நம்ம பேச போறோம். கூடவே இந்தியால ரொம்ப அதிகமான பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கற முறைசாரா தொழில்கள் அதெல்லாம் என்ன நிலைமையில் இருக்குது, இதை பத்தி ரொம்ப விரிவா பேசுறதுக்காக நம்மள்ட்ட சிறப்பு கருத்துரையாளர் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம சந்திப்போம். ஐயா வணக்கம். எல்லாருக்கும் தெரிந்த தொழிலாளர்கள் பிரச்சனை அப்படின்னாலே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து விரிஞ்சு நிற்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான தலைவராக நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட இருந்து தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து முழுதுமாக எடுத்துகிட்டு போக போகிறோம். முதல்ல நான் புரிஞ்சுக்கணும், ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, இப்போ இந்தியாவில் ஜாப் செனாரியோ, இப்போ வேலைவாய்ப்பினுடைய நிலைமை என்ன மாதிரி இருக்குது? இந்தியாவில்ன்னு இல்லை, உலக நாடுகள் அத்தனையிலையும் வேலை செய்வதற்குள்ள உடல்நிலையும் தகுதியும் உற்பத்தி செய்யும் திறனும் உள்ள மனித சக்தி பயன்படுத்தப்படாமல் வேலையில்லா திண்டாட்டம் என்ற ஒரு பொதுவான சொற்களால் வர்ணிக்கப்பட்டு வருகிறது. இது இந்தியாவிலும் கடுமையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாடும் வளர்கிறது என்பது ஒரு வகையில் உண்மை. இந்த புள்ளி விவரங்களின்படி உற்பத்தியாகும் பொருள்கள், ஏற்றுமதியாகும் பொருள்கள், கை அந்நிய செலாவணி கையிருப்பு, இந்த புள்ளி விவர விழுக்காட்டு கணக்கை எல்லாம் காட்டினால் அது ஏதோ பெரிய வளர்ச்சி போல தோன்றும். அதில் ஓரளவு வளர்ச்சி இருப்பது உண்மை, அந்த உற்பத்தி பெருக்கம் இருப்பது என்பது உண்மை. ஆனால் உற்பத்தியை செய்யும் உற்பத்தியாளர்கள் என்று இருக்கிறார்கள் அல்லவா, ப்ரொடியூசர்ஸ், ஒர்க்கர்ஸ், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது குறைந்து கொண்டே வருகிறது. அது கருவிகளாலும் குறையலாம், கடைப்பிடிக்கப்படும் கொள்கையாலும் குறையலாம். இரண்டுமே இன்றைக்கு குறைப்பதிலே தான் இருக்கிறதே ஒழிய இந்த மனித சக்தி முழுவதையும் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிந்திப்பதற்கு கூட இந்த அரசோ அல்லது பொருளாதார கொள்கைகளோ இல்லை. கண்டிப்பாக அதுதான் மிகப்பெரிய சிக்கல். கண்டிப்பாக. எனவே இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நாட்டுக்கும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த இளைஞர்கள் என்பது 15 வயதிலிருந்து 40 வயதுக்கு இடைப்பட்ட உழைக்கிற காலம், துடிப்பான காலம். அந்த காலத்திலே தான் பயிற்சியும் பெறுவார்கள், படிக்கவும் செய்வார்கள், பணிகளுக்கு சேரவும் செய்வார்கள். அது கடந்த 15 ஆண்டுகளாக இந்தியாவில் மிக உச்ச நிலையில் இருக்கிறது. இந்த வயதுக்கு இடைப்பட்ட சந்ததி எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. எனவே தான் உலக நாட்டினர் கூட யங் இந்தியா, இளம் இந்தியா என்கிறார்கள். நம்முடைய ஆட்சியாளர்களும் ஆளுங்கட்சியினரும் ஆகா இளம் இந்தியா, இதுதான் நாம் வளர வேண்டிய தர்க்கம். உண்மை, அது அந்த வாய்ப்பு இயற்கை தந்திருக்கிறது. அதே சமயத்தில் இன்னொன்றும் இருக்கிறது, மக்கள் தொகையும் பெருகி கொண்டே இருக்கிறது. எனவே பெருகி வரும் மக்கள் தொகையோடு நாம் இந்த வேலைகளுக்கென்று தொழிற்கல்லூரிகள் மற்றவற்றையும் உருவாக்கியிருக்கிறோம். நவீன தொழிற்சாலைகளுக்காக வெளிநாட்டு முதலீடு வர வேண்டும் என்றும் சொல்கிறோம். சொல்லுகிற போதெல்லாம் அந்த பணக்கணக்கை மட்டும் சொல்வதில்லை, இது வருவதன் காரணமாக எவ்வளவு வேலை வாய்ப்பு உருவாகும். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பினுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கு அப்படின்றத சொல்றீங்க இல்லையா? கண்டிப்பா. நம்ம விக்டர் அப்படின்ற ஒரு பேராசிரியர் நம்மள்ட்ட இருக்கிறார், அவற்றையும் நம்ம பேசிடுவோம். விக்டர் லொயலா கல்லூரியில பேராசிரியர் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நிறைய ஆய்வுகள்லயும் அவர் ஈடுபட்டு வர்றாரு, அவர்கிட்ட பேசுவோம். விக்டர், நம்மளுடைய வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த வேலை வாய்ப்பு சினாரியோ, ஜாப் சினாரியோ இந்தியாவில் எப்படி இருக்கு? அதுக்கு முன்னாடி இந்த நாட்டை பற்றி ஒரு சுருக்கமாக சில தகவல்களை சொல்லிடுறேன். இந்தியாவினுடைய மக்கள் தொகை 125 கோடி. இந்த 125 கோடியில் 93 கோடி பேர் கிராமங்கள்லையும் ஒரு 32 கோடி பேர் நகரங்கள்லையும் இருக்கிறாங்க. இதில் இளைஞர்கள், அதாவது வேலைக்கு தகுதியானவர்கள், அந்த 18-65 வயது வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் உலகத்திலேயே அதிகமாக இந்தியாவில் தான் இருக்கின்றார்கள்.
கிட்டத்தட்ட 50 கோடி பேர் இப்பொழுது இருக்கின்றார்கள். இன்னொரு 3 ஆண்டுகளில் இந்தியாவில் சராசரி வயது 29 ஆக இருக்கும். அமெரிக்காவிலையும் சைனாவிலையும் சராசரி வயது 37 ஆக இருக்கும். ஜப்பானில் 45க்கு மேலே போயிடும். அப்போது இந்தியாவில் தான் இளைஞருடைய எண்ணிக்கை உலக அளவில் அதிகமாக இருக்க போகின்றது. இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன, உண்மை. ஆனால் எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகள் பார்க்கும் பொழுது குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் நிறைய இடத்துல இல்லை. ஃபார்மல் செக்டாரில் நிச்சயமான வேலை, மாதம் மாத சம்பளம், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் உள்ளடக்கிய குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட்டில் 8 விழுக்காடு பேர் தான் தொழிலாளிகளில் இருக்காங்க. அப்போ 92 விழுக்காடு உழைப்பாளிகள் இன்ஃபார்மல் செக்டாரில் தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக டாக்டர், திரும்ப உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஐயா, இந்த விஷயத்தை பார்க்கும்போது நீங்கள் ரெண்டு பேருமே இதை தான் சொல்கிறீங்க, நம்மளுடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, அதில் இந்த வேலை வாய்ப்பு அப்படின்றத பார்க்கும்போது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்லாம் பேசுகிறீங்க. பட் பொதுவாக ஜனங்கள்கிட்ட பார்த்து நாங்கள் நிறைய கருத்துக்களெல்லாம் பேசும்போது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இப்போ தான் ஐடி கம்பெனிலாம் நிறையா வந்துருச்சே, எல்லா ஊர்லேயுமே இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறையா இருக்குது, கார் கம்பெனி இருக்குது, பெரிய பெரிய செக்டர்ஸ்க்கு வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வந்து இங்கே இறக்குமதி பண்ணுறாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்து நிறைய வேலைகளுக்கெல்லாம் ஆள் எடுக்கிறாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் யாரை சந்திச்சிங்களோ, எத்தனை பேரை பார்த்தீங்களோ, கருத்து கேட்டீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கடந்த 2-3 நாட்களாக ஒரு முக்கியமான செய்தியை நம்முடைய இந்திய மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு போக வேண்டியது அவசியம். இப்பொழுது இந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றிருக்கக்கூடிய டின்டன், ஆக்னஸ் டின்டன், அவர் எழுதியிருக்கிற புத்தகத்தை பற்றிய சில விமர்சனங்கள், சில கருத்துரைகள் வந்து உள்ளன. அவர் எடுத்துக்கொண்ட களம் இந்தியா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் போன்ற இடங்களிலும், நம்ம பொதுவாக இந்திய நாட்டில் நம்முடைய இந்திய அரசு கடைப்பிடிக்கக்கூடிய கொள்கை அதிலே ஏராளம் இருக்கிறது. அவ்வளவையும் உங்கள் தொலைக்காட்சியிலே நான் இப்பொழுது பாடமாக சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. மிக முக்கியமாக அவர் குறிப்பிட்டிருக்கிற 1-2 கருத்துக்கள், தயாரிக்கப்படுகிற தகவல் சேகரிப்பு இருக்கிறது அல்லவா, புள்ளி விவரங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்று சொல்வார்கள். இதை அந்த காலத்திலேருந்தே நம்முடைய பேராசிரியர்கள் போன்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜக்லரி என்று, புள்ளி விவர மாயாஜால விளையாட்டுக்கள். உயர்வது போல காட்டலாம், காழ்வது போல காட்டலாம், எது யாருக்கு என்ற கேள்வியை எழுப்பினால்தான் அதற்கு பின்னாலே மறைந்திருக்கிற உண்மைகள் வெளிவரும். இப்பொழுது நீங்கள் எழுப்பினீர்கள் அல்லவா, ஐடி போன்ற தொழில்நுட்ப, அதிநுட்ப, தொலைத்தொடர்பு தொழிற்சாலைகள், அவைகள் உண்மையிலே விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு மனிதனுடைய உழைப்பை சுருக்குவதற்கு, பல காரியங்களை செய்வதற்கு உதவுகிறது என்பது உண்மை. ஆனால் அது மிக உயர்ந்த தொழில்நுட்பத்தை கற்று தேறி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அளவினருக்கு மட்டும்தான் வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒன்று. பிறகு அந்த வேலைவாய்ப்பில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு என்ன ஆகிறது, எவ்வளோ வேலை செய்கிறார்கள் என்பதையெல்லாம் நான் இப்போது அந்த முழு ஆராய்ச்சிக்குள்ளே போக மாட்டேன். நிறைய ஊதியம் கொடுப்பது போல கூட சொல்வார். சமூகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு அது ஒரு தனி குழுவாக, இனமாக வாழுகிறது. அங்குதான் தற்கொலைகளும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பா ஐயா, இதே விஷயத்தை தான் நாங்கள் நிறைய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண ஸ்டாஃப் நிறைய பேர்த்திட்ட கேட்டோம். அவங்கள நாங்கள் நேர்லையும் சந்தித்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்ற அவங்கள கருத்துக்களையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். அதாவது பெரிய பெரிய ஐடி நிறுவனங்களில் நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸ் வந்து அதை பார்த்து நம்ம பிரமிப்படைகிறோம், நிறைய வேலைவாய்ப்பு பெருகிருச்சு அப்படின்னு. அந்த மாதிரி ஐடி நிறுவனங்களில் வேலைக்கு போனவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்றத நாங்கள் நேரில் போய் சந்தித்தோம். அவங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு ஒரு செய்தி தொகுப்பை நம்ம இப்போ பார்க்கலாம். 9 வருஷம் ஒரு தனியார் ஐடி கம்பெனிக்கு நேர்மையா வேலை பார்த்தாரு சென்னை பெருங்குடியை சேர்ந்த திருமலை செல்வன். 1 மாசத்துல நீங்க ரிலீவ் ஆகலாம்னு ஹெச்ஆர் கொடுத்த லெட்டர் அவரோட வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு. இப்ப 6 மாசம் ஆகியும் வேற வேலை கிடைக்கல. தான் சீனியரா இருக்கிறதும் தன்னோட 36 வயசும் இவரை வேலையை விட்டு நிறுத்தினதுக்கு காரணம்னு சொல்றாரு திருமலை செல்வன். ஹெச்ஆர்கிட்ட டிஸ்கஷன் போய் பண்ணுறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ பெர்ஃபார்மன்ஸ்லாம் கிடையாது, நாங்கள் வந்து ஹெட்கவுண்ட்டை வந்து குறைக்கிறோம், ட்ரெயினிஸ் நிறைய பேர் உள்ளே எடுக்க போகிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை வந்து கட் ஷாட் பண்ணிவிட்டு ஹெட்கவுண்ட்டை கம்மி பண்ண போகிறோம் அப்படின்னா என்னன்னு கேட்டால், அது பட்ஜெட் இஷ்யூ.
இன்னொரு புறம் படிச்சு முடிச்ச பிறகு வேலை தேடி அலைஞ்சு கலைச்சு போற இளைஞர்களை குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்த்துக்கிற நிறுவனங்களும் இருக்கு. இன்ஜினியரிங் படிச்சு வேலை கிடைக்காம இப்போ டெல்லியில ஒரு பிபிஓல வேலை செய்யறாரு ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த முத்து. நான் வந்து பார்த்தீங்கன்னா லோன் வாங்கி தாங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்குங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் மெட்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை தேடினேன் இன்ஜினியரிங் வேலை. இன்ஜினியரிங் வேலை கிடைக்கல. இன்ஜினியரிங் வேலை கிடைக்காதால நான் சரி டெல்லிக்கு போனால் வேலை கிடைக்கும் அப்படின்னு வந்து இங்கே வந்து ஒரு 1.5 வருஷம் தேடினேன். இங்கேயும் வேலை கிடைக்கல. இங்கேயும் வேலை கிடைக்காதால சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப குடும்பம் வந்து கஷ்டத்தில் இருக்காங்க. எங்கள் அப்பா வந்து விவசாயி தான். அதனால் நான் இன்ஜினியரிங் வேலை கிடைக்கலன்றதால கால் சென்டர் சூஸ் பண்ணி போனேன். கால் சென்டர் சூஸ் பண்ணி போனேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் எனக்கு வரல. இப்போ வந்து பேங்க்கில் வந்து லோன் கட்ட சொல்கிறாங்க. நாங்கள் 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன ரூமில் தான் தங்கியிருக்கிறோம். இந்த சின்ன ரூமில் தான் தங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் வீட்டுக்கு எந்த காசும் அனுப்புனதும் இல்லை. எங்கள் பெற்றவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இன்னைக்கு நம்முடைய கல்வி முறையில் சரியான திட்டமிடல் இல்லாதது தான் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணம்னு சொல்கிறாரு நெடுஞ்செழியன். இப்போ நிறைய கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா 15 லட்சரூபா வாங்கிட்டு 2.5 லட்சரூபா ஜாப் கொடுக்குறது வந்து இது வந்து இட்ஸ் அ லோயர் லெவல் ஜாப். அந்த மாணவர் வந்து அவ்வளோ அமௌண்ட் செலவழித்து ஒரு டிக்னிஃபைடு ஜாபுக்கு போகாமல் அதை விட ஏன்னா அதை விட கம்மியாக செலவழிக்கிறவர் இதை விட கூட ஜாபுக்கு போகிறாரு. ஸோ இப்போ பெற்றோர்களும் மாணவர்களும் எவ்வாறு ஏமாற்றப்படுகிறார்கள்னா வேலை அப்படிங்கிறத வந்து காமிச்சு நாங்கள் கேம்பஸ் வந்தால் வேலை கொடுக்குறோம். பட் இந்த கேம்பஸ் வந்தால் வேலை கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி நாட் அக்செப்ட். வேலை இல்லாத காரணத்தினால இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் 2000-க்கும் மேற்பட்டவங்க தற்கொலை செஞ்சுக்கிறாங்கன்னு தேசிய குற்றப்பதிவு ஆணையம் சொல்லுது. மத்திய அரசும் மாநில அரசும் இந்த பிரச்சனை பற்றி பேசுறதில்ல. வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வந்து வேலை கொடுப்பாங்கன்னு பிரச்சாரம் பண்றாங்கன்னு சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க. இதை பத்தி அரசு அலுவலர்கள் கிட்ட பேசினப்போ மீண்டும் தனியார் நிறுவனங்களோடு இணைந்து ஜாப் மேலா நடத்துறத பத்தி விளக்கம் கொடுக்கறாங்க. அர்ச்சனா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.